வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி வாக்குப்பதிவு எல்லாரும் நினச்ச மாதிரியே இன்றைக்கி காலையிலேயே அதிரடிகளை கிளப்பி இருக்கிறது பீகார்னே சொல்லலாம். முதல்ல பீகார் தான், ஹாஜிபூர் அப்புறம் சரண், இந்த ரெண்டு தொகுதியிலையும் இன்றைக்கி வந்து தேஜஸ்வி யாதவ் பண்ண மேஜிக். ஏற்கனவே சரண் தொகுதியில் அவங்க தங்கச்சி நிற்கிறாங்க, அங்கே அடித்து விளையாடுறாரு. இன்னொரு பக்கம் சிராஜ் பாஸ்வான், யாருமே நினைக்கல ஹாஜிபூரில் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே அவருக்கு எதிராக 22 தலித் தலைவர்கள் போர்க்குடி உயர்த்தியிருந்தாங்கள்ல, ஒட்டுமொத்தமாக தலித் வாக்குகளே அவருக்கு போய் சேராது அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல். ஏன்னா இன்றைக்கி காலையில் பேசும்போது ஒருத்தர் விஷயமாக பேசும்போது நிறையா நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்கிறது பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் அமேதி ரேபரலி. அமேதி ரேபரலியில் போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சேனலில் எடுத்து போடும்போது, பெருவாரியான, அதாவது காலையிலேயே பார்த்திங்கன்னா பெருவாரியான இஸ்லாமிய மக்கள் திரண்டு வந்து வாக்களிக்க முடியாத பக்கம் ராஜபுத்திர இனம். அமைதியில் ஸ்மிருதி இரானி கண்டிப்பாக தோப்பார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் ஏற்கனவே வந்துட்டுருக்கும்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. ஏன்னா அந்த போன தடவை ராகுல் காந்தி நிற்கும் போது இருந்த அந்த கிரவுண்டு வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சர்மா அவர்கள் கிரவுண்டு லெவலில் போய் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது காலையிலேயே பார்க்க முடிஞ்சுது. பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்கள் அடித்து விளையாடுறாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம பிரிஞ்ச் பூஷன், அவர் தொகுதியில் அவங்க பையன் வந்து கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுறாருங்கிறத இன்றைக்கி காலையில் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. அங்கே பிஜேபி காசர்கஞ்ச், அங்கே வந்து பிஜேபி கொஞ்சம் கேட்கும் போது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, சேனல்லையே அதான் காட்டுறாங்க. ஃபைட்டு கொடுக்குறாரு. இன்னொன்று இறங்கி செலவு பண்ணியிருக்கார், அதில் பார்க்க முடியுது. காசர்கஞ்சில் சொல்ல முடியாது, இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடியவங்களை கூட கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல். அங்கே ஒன்று மட்டும் இது வந்து இந்தியா கூட்டணி கொஞ்சம் பின்தங்குற மாதிரி காலையில் இருக்க நிலவரம். மேற்கு வங்காளத்தில் அடி தூள் கிளப்புறாங்க அந்த அம்மா மம்தா பானர்ஜி. ஏன்னா காலையிலேயே ஆளை இறக்கி அதிகபட்ச வாக்கு சதவீதமே அங்கே தான் காலையில் இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஆளை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அந்த நீதிபதி அவர்களை, முன்னாள் நீதிபதிகளை எப்படியும் தோக்கடிக்கணுங்கிறதுனால இறங்கி இறங்கி வேலை செய்கிறாங்க பொழுது அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓட விடுற சம்பவங்கள்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் தேஜஸ்வியோடைய அட்டூழியம் அப்படின்னு இப்போவே வந்து பீகாரில் வந்து பிஜேபி புலம்பாச்சிட்டாங்க. அவங்க அட்டூழியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும் போதே தெரியும் எது எப்படி போயிட்டுருக்குதுன்னு. ஏன்னா துணை முதல்வராக இருந்த இவர் வந்து இறந்துட்டார்ல, அவர் இருந்திருந்தால் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருப்பார். அவர் இல்லாதது இன்றைக்கி தேஜஸ்வி யாதவுக்கு கொஞ்சம் வலு சேர்க்குது. ஒன்று. இன்னொன்று, மறைமுகமாக நிதிஷ்குமார் ஆளுங்க வேலையை பார்க்க மாட்றாங்க. முதல்ல இருக்கிறதே 10 பேரில் 8 பேர் போயிட்டாங்க. அந்த 8 பேரில் 2 பேரும் வேலை பார்க்க மாட்றாங்கிற ஒரு பெரிய கோபம் இருக்குது. இன்னொன்று, கல்யாண் தொகுதியில் இன்றைக்கி வந்து ஷிண்டே அவங்க பையன் நிற்கிறார். அங்கே கொஞ்சம் அங்கே மட்டும் ஷிண்டே ஆளுங்க கொஞ்சம் வேலை செய்கிறத பார்க்க முடியுது. மற்ற இடத்தெல்லாம் அடித்து தூக்கிட்டு என்ன ராணே நிற்கிறாங்க அந்த அந்த இடத்துல அவங்கள எழுத்து. ராணேவை விட ஷிண்டே, அதாவது ஏக்நாத் ஷிண்டேவுடைய பையனுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் இறங்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் அந்த ஒரு தொகுதி. அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தா முக்கியமானது பிஜேபிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தொகுதிகள் தான் எல்லாமே இன்றைக்கி. ஏன்னா பிஜேபி போன தடவை எல்லாம் ஜெயிச்சது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம சொல்கிற தொகுதியில் பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் மட்டும்தான். காசர்கஞ்சில் காலையிலேருந்து பார்க்கும்போது பிரின்ஸ் பூஷன் பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. நிறைய பேரை கூப்பிட்டு வராங்க பார்க்கும்போதே. இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது அங்கே வந்து அவங்க பேசுகிற விதத்திலேயே எந்த மக்கள் வராங்க அப்படிங்கும் போதே தெரிஞ்சு போயிடும் இவர்கள் யார் வாக்களிக்க போகிறார்கள். உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மக்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, முழுக்க முழுக்க அந்த 14 உத்தரப்பிரதேச தொகுதிகளிலும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லாதீங்க, எதை வச்சு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறாரு நிருபர். 2K கிட்ஸ், அதாவது முதல் தரை வாக்காளர்கள் சொன்ன எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், முதல்ல அவங்க சொல்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ரெண்டாவது இந்த நடுத்தர மக்களை வர அவங்க மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், வேலையிழப்பு. இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் யார் ஜெயிப்பார். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அதிர்ச்சி பிஜேபிக்கு காத்திருக்குது. சொல்ல முடியாது 80 தொகுதிகளில் குறைஞ்சது 60 தொகுதி கூட இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மதுரால வந்து ஹேமமாலினியே டஃப்புங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. இதை விட ராஜ்நாத் சிங், அதை சொல்ல மறந்துட்டோம், காலையில் லக்னோவில் ராஜ்நாத் சிங் தொகுதியில் ஆர்ப்பாட்டமான வேலைகளை பார்த்துருக்காது இந்தியா பிளாக். இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, அவரே தள்ளாடுமோ அப்படிங்கிற நிலவரம் தான். ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி பீகாரில் பூந்து விளையாடுறதுக்கு காரணம் அவங்க தங்கச்சி நிற்கிற தொகுதி. டாக்டராக இருக்காங்க, சிங்கப்பூர்ந்து வந்து நிற்கிறாங்க. அவங்க தான் லல்லு பிரசாத் யாதவ் கிட்னியை கொடுத்தவங்க. ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க்கா. அதே மாதிரி இவர் நம்ம ரூடி, அவர் தான் முன்னாடி மத்திய அமைச்சர், அவர் தான் எடுத்து நிற்கிறாரு. அதாவது சில இடத்துல ஆளே இல்லையா, பிரதாப் ரூடி அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் நம்ம சரண் இவங்க தான் நிற்கிறாங்க.
ஆளே இல்லைங்கிறதா காலை நிலவரம். அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மறுவாக்குப்பதிவை கேட்டாலும் கேட்கும் பிஜேபி, எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அட்டூழியம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆள்றது வந்து நிதிஷ்குமார், அட்டூழியம் பண்ணுறது தேஜஸ்வி. இன்னொரு பக்கம் பார்த்தா மேற்கு வங்காளத்தில் காலையிலேயே 15% அடித்து விளையாடுறாங்க மம்தா பானர்ஜி. ரேபரேலியில் குறிப்பிட்டு இன்னமும் அந்த காந்தி குடும்பத்துக்கான மரியாதை இருக்குங்கிறத வந்து காலையில் எல்லா தொலைக்காட்சியும் அட்ரஸ் பண்ணும்போது மக்கள் பெரும்பாலும் பேசுகிற மக்கள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி இவங்கெல்லாம் எங்களுடைய கடவுள் மாதிரி நாங்கள் பார்க்குறோம், யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு சொல்லலை. அப்போயே புரிஞ்சுக்கலாம் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு இருந்த தகவல் என்ன, மின்சாரம் இல்லாத இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாரம்பரியமாக ஓட்டளிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஜார்க்கண்ட் ரொம்ப முக்கியமானது. கல்பனா சோரன் சொன்ன வார்த்தை, மக்களே, பழங்குடியின தலைவரை அவமானப்படுத்தி அவருக்கு பெயில் கூட கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கிறீர்களா, நீதிக்கான போராட்டம் அப்படின்னு சொன்னது பெருமளவு எடுபடுது. இப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு நம்பிக்கை கீற்றே கொடுக்க முடியல. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா பிரின்ஸ் பூஷன் பையன் தோற்றுருவாருங்கன்னு. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி காலிலேருந்து நல்லா தான், ஆனால் அமைதியில் சுமித்தி ராணி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அங்கே இருக்கக்கூடியவர்களை தாண்டி. ஏன்னா அங்கே ஊரில் யோகி, நம்ம மோடி ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் கொஞ்சம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளாக்கிற மாதிரி. நம்ம சர்மா அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்கார். நமக்கு தெரிஞ்ச ராயபுரேலியை விட காலையில் நமக்கு சொன்னவங்க ராயபுரேலியை விட அமைதியில் தான் பர்ஃபார்மன்ஸ் அதிகம், அதை தொலைக்காட்சிகள் அதான் உறுதிப்படுத்துகிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய தேர்தலாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடியது. ஏன்னா பிஜேபி அலருந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போதே ஒன்று புரிஞ்சுக்கலாம், ஒன்று வேணாம், இப்போ மகாராஷ்டிராவில் ஆண்டு கொண்டு இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே. அவங்க பையனால் இருக்கக்கூடிய கல்யாண் தொகுதியில் சிவசேனா பயங்கரமாக வேலை செய்யுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுதியில் மும்பை, வடக்கு மும்பை மேற்குலாம் வேலையே செய்யலை. காலையில் வந்து அதாவது எப்படின்னா அந்த பூத்து போடுவாங்கள்ல, அந்த பூத்தை காட்டும்போது 10 பூத்து நம்ம உத்தவ் தாக்கரே எதிர்ந்தால் 5 பூத் தான் ஷிண்டே எதிர்க்குது. அதுவும் குறிப்பாக அஜித் பவார் ஆளுங்களுக்கு காசு தரலான்ட்டு அவங்க வரலையாம். இப்படி பல குழப்பாக்குது. இப்போ ரெண்டு பேரையும் ஒட்ட வச்சிட்ருக்கிறது பிஜேபி. பிட்னாவிஸே கொஞ்சம் பணம் இறக்குறாரு. இன்னொன்று, நிதின் கட்கரி ஆஃபே ஆகிட்டார், வரவே மாட்டுறாரு. இப்படி உட்கட்சி பிரச்சனை ஷிண்டே அணிக்கும் அஜித் பவார் அணிக்கும் இருக்கிறத பரவலாக பார்க்க முடியுது. அஜித் பவார் போன 3 நாள் அவர் பிரச்சாரத்துக்கே போகிறதில்ல. இப்படி ஒரு பெரிய விஷயம் ஓடி, இன்னொரு பக்கம் வந்து அஜித் பவார் சரத்பவார்கிட்ட பேசிட்டாருங்கிற விஷயம் ஓடுறதுனால அது வேறு பரபரப்பு கூடிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அமைதி ராயபுரேலியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமாகுது. இந்த 14 தொகுதியில் அவங்க கணக்கு போட்டு சொல்லும்போது இன்னொன்று முக்கியமான விஷயம், எல்லோரும் சொல்கிற விஷயம், காலையில் கூட அது தனி ஸ்டோரியாகவே பண்ணாங்க, அது வந்து நம்ம இவருது சிராஜ் பாஸ்வான் ஹாஜிபூர். சிராஜ் பாஸ்வான் நிற்கக்கூடிய தொகுதியில் காலையில் நம்ம இன்றைக்கி மிக அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் தேஜஸ்வி பண்ணியிருக்கார். சிராஜ் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆகாதுங்கிறது ஊர் ஃபுல்லாக தெரியும். சிராஜ் பாஸ்வான் நின்னவுடனே அவர் பணத்தை வாங்கிட்டு பண்ணாருன்னு சொன்னாமல் அதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவர் சிராஜ் பாஸ்வான் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா இறந்து போனோன்னு வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அவங்க சித்தப்பா தனியாக போயிட்டார், பெரியப்பா தனியாக போயிட்டார், சித்தப்பா பரஸ் பாஸ்வான் அவர் தான் பிஜேபிக்கு போனது. சிராஜ் பாஸ்வானை இப்போ உள்ளே இழுத்த உடனே சிராஜ் பாஸ்வானுக்கு நம்பிக்கையாக இருந்த மாநிலம் முழுவதும் அவர் தான் கட்டமைப்பை மேம்படுத்தினார். அவர் ராஜேஷ்குமார் ஏதோ பேர், அவர் பேர், அவரை வந்து இன்னைக்கு வெளில போயிட்டார். அவர் இன்றைக்கி காலையில் அற்புதமான ஒர்க்காம், அதாவது அவர் நிற்கிற தொகுதியிலே சிராஜ் பாஸ்வானுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்க்குறாங்க தலித் தலைவர்கள். ஒட்டுமொத்தமாக தலித் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கறது தனிக்கதை. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, சிராஜ் பாஸ்வான் தொகுதியிலேயாவது அவர் ஜெயிப்பாருனாங்க. இப்போ லேட்டஸ்ட் தகவல் காலையிலேருந்து சிராஜ் பாஸ்வான் தொகுதியிலேயே ஒன்றும் நடக்காது. ஏன்னா இன்றைக்கி அந்த ஊர்லேருந்து வண்டி கட்டிட்டு வர அந்த இதில் கூட தேஜஸ்வி யாதவுடைய அந்த லாந்தர் விளக்கு அந்த கூடி போகுது தலித் மக்களுடைய இடத்துல. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனை போயிட்டுருக்குது. அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தலில் பல ரணகலங்கள் ஆனாலும் நிம்மதியான வாக்குப்பதிவு சென்றிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை வெளிப்படையாக பார்க்கும்போது மேற்கு வங்காளம் பிஜேபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்கன்னு நினச்சோம், அங்கே பிஜேபி பெருமளவுக்கு அடி வாங்கும் போல இருக்குது. பீகாரில் தொடர்ச்சி எடுத்தாலும் 5-5 அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காரு தேஜஸ்வி. யூபியில் மட்டும் ஒரு 2 தொகுதியில் வந்து பிஜேபி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 12 தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கு நல்ல ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஜார்க்கண்ட் மொத்தமே அவுட்டு. ஜார்க்கண்ட் கல்பனா சோரன் பேசினதுனால அடித்து தூக்கிட்டு போயிட்டுருக்காது. இன்றைக்கு உள்ள நிலவரம் தான். அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.